ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோஸ் போடுறோடனே உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் வந்து எனக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து சரியாக தான் இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, நம்ம வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் வந்து நம்ம கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறது மட்டும் எனக்கு தோணுச்சு. அதனால் வந்து நான் அம்மாகிட்ட சொன்னேன், இது மாதிரி வந்து நீ இதெல்லாம் வந்து ஒரு இதாக நினச்சிக்கிட்டு இருக்காதம்மா, அதை மட்டும் சொல்லிவிட்டு நான் அதுக்கப்புறம் கிளம்பி வந்துட்டேன். அதுக்கப்புறம் கலாக்கா வந்து காய்கறி வாங்கிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, இது மாதிரி வந்து என்னப்பா அம்மா எப்படி இருக்காங்க, சோகமாக தான் இருப்பாங்க, பஸ்ஸில் வரப்பெல்லாம் என்கிட்ட வந்து இது பண்ணிட்டு தான் வந்தாங்க, கவலைப்பட்டுட்டு இருந்தாங்க, என் அண்ணன் இப்படி மாறுவார்னு நான் நினைக்கவே இல்லை, என் பையன் வந்து அவரை பற்றி நல்லா புரிஞ்சு வச்சுருக்கான், நான் தான் அவரை பற்றி புரிஞ்சு வச்சுக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இப்போனாலும் புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு நானுமே சொன்னேன், ரமேஷுக்கு வந்து உங்கள் அண்ணனை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கு, நீ தான் தேவையில்லாமல் இது பண்ணிகிட்ருக்கு அப்படின்னத்துக்கு, ஆமாம் எனக்கு புரிஞ்சிருச்சு, இப்போ நல்லா புரிஞ்சிருச்சு, அவன் எந்த எண்ணத்தில் வந்து இத்தனால வந்து நான் ஃபோன் பண்ணி அவன் அதிகமாக பேசுகிறதில்ல, முன்னாடியெல்லாம் வந்து தங்கச்சின்னு அவ்வளோ நல்லா பேசுவான், இப்போல்லாம் பேசுகிறதில்ல, நான் அன்றைக்கி அவனுக்கு தொழிலுக்கு வந்து என்னோடய நகையை வந்து நம்ம அடமானம் வச்சு கொடுக்கலன்னா இந்த அளவுக்கு அவன் முன்னேறி வந்திருப்பானாங்களா, ஆனால் அதை இன்றைக்கி மறந்துட்டான்ல அவன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க. யாருக்கா இப்போ வந்து முன்னாடி உள்ள விஷயத்தெல்லாம் நம்மளுக்கு யோசிச்சு பார்க்குறாங்க, உதவி பண்ணதெல்லாம் யோசிச்சு பார்க்குறாங்க, அவங்க நல்லா மேலே வந்துட்டாங்கன்னா அவங்க வந்து அவங்களோட இப்போ இருக்கிற ஒரு கவனத்தையும் ஒரு வசதியும் தான் பார்க்குறாங்க. அப்போ அவங்களுக்கு உதவி பண்ணவங்க யாரையுமே வந்து அவங்க நினச்சி பார்க்குற மனநிலை இல்லை. அதனால் நீங்கள் எதுக்கு அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்க, உன் பையனுக்கு என்ன, ரமேஷுக்கு என்ன பொண்ணாக கிடைக்காது, வெளியில் யாராச்சும் நல்ல பொண்ணாக நானே பார்க்குறேன் அப்படின்னு கூட சொன்னேன். ஆனால் அம்மாவுக்கு வந்து அந்த அவங்க பேசுனது கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னது ஒரு கவலையாக இருக்கிறாங்க போல இருக்குப்பா அப்படின்னதுக்கு, அதெல்லாம் சரியாயிடுங்க்கா, அக்காவும் வரேன்ட்டுருக்கு, அதெல்லாம் சரியாயிடும், நீங்கள் ஒன்றும் இது பண்ணாதீங்க அப்படின்னதுக்கு, புரியுதுப்பா, இருந்தாலும் வந்து அம்மாவுக்கு வந்து ஏற்கனவே சுகர் இதெல்லாம் இருக்குது, நீ இந்த விஷயத்தில் வந்து கொஞ்சம் நீங்கள் தான் ஆறுதலாக இருக்கணும், அம்மாவை எங்காச்சும் வெளியில் அழைச்சிட்டு போங்க, கோயில் அது மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு அழைச்சிட்டு போய் கொஞ்சம் வந்து மனசு இதாக பார்த்துக்கோங்கப்பா, ஏன்னா வந்து அவங்க வர்ற வரைக்கும் அப்படியே என்கிட்ட அதெல்லாம் தான் சொல்லிட்டு வந்துச்சுக்கலாம், இந்த மாதிரி அவங்க பேசி நான் வந்து கேட்டதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கப்புறம், சரித்தான் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நான் கிளம்பி போனேன். அப்புறம் என்னோடய ஃப்ரெண்டு அவனை பார்த்து ரொம்ப நாள் ஆகுதுன்னு அப்படின்னு தான் சொல்லணும், கிட்டத்தட்ட 4-5 மாதம் ஆகும், ஏன்னா தொடர்ந்து வேலை இருந்தது னால அவன் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு நினைப்பேன். இங்கேருந்து ஒரு 2-3 தெரு தள்ளி இருக்குது. அவனும் வந்து பெயிண்டர் அந்த இது கான்ட்ராக்டெலாம் எடுத்து பெயிண்ட் அடிக்கிறது அந்த வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான். அவன்கிட்ட எப்போதும் பேசுகிறது வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான், ஆனால் நான் தான் வந்து டைம் இல்லாததுனால போகிறதில்ல. அப்போ வந்து அவங்க வீட்டுக்கு போனோன்னே அவங்க அம்மா அப்போ தான் காஃபி கொடுத்து இது பண்ணாங்க. இப்போ தான் பாலு வந்து குளிச்சுட்டு வரான்ப்பா, நீ வெயிட் பண்ணு அப்படின்னதுக்கு, சரி சரிம்மா என்ன இந்த நேரத்தில் அப்படின்னதுக்கு, இல்லைப்பா அவனுக்கு வந்து அவனுக்கு தெரியாதம்மா என்னென்னு தெரியல, இப்போ தான் பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கோம், இன்றைக்கி ஒரு பொண்ணு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு வீடு பார்க்குறதுக்கு மதியானத்துக்கு மேலே வர சொல்லியிருக்காங்க 4 மணிக்கு. அதுக்கு தான் வந்து சரி கொஞ்சம் முடியலாம் வெட்டிட்டு வந்தானா, சரின்னு சொல்லிட்டு தான் வந்து குளிச்சுக்கிட்டு இருக்கான்ப்பா அப்படின்னா, சரி சரிம்மா ரொம்ப சந்தோஷம், என்னாச்சு உன் கல்யாணம் அப்படின்னு கேட்டாங்க. எனக்கும் பார்க்கணும் தான் சொல்லிட்டு இருக்காங்க அம்மா அப்படின்னதுக்கு, சீக்கிரம் பார்த்து முடிங்கப்பா, ஏன்னா அதுக்கப்புறம் வந்து கிடைக்கிறது கஷ்டமாயிடும், இப்போலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் 1 வருஷத்துக்குள்ளே முடிக்கலாம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. சரி சரிம்மா அப்படின்னோடனே அதுக்கப்புறம் வந்து என் ஃப்ரெண்டு வந்தான், என்னடா இன்றைக்கி நான் பொண்ணு பார்க்க போகிறதாமே சொல்லவே இல்லை அப்படின்னதுக்கு, இல்லைடா நான் நேற்று கூட உனக்கு கால் ட்ரை பண்ணேன், பிஸினே வந்துகிட்டு இருந்துச்சு, அம்மா கிட்டே அக்கா கிட்டே பேசிகிட்டு இருந்திருப்பேன், நைட்டு ஃபோன் பண்ணேன் அப்படின்னதுக்கு, அதுக்கப்புறம் அம்மா திடீர்னு தான் சொன்னாங்க, காலையில் தான் சொன்னாங்க, அதுக்கப்புறம் தான் கிளம்பி போயிட்டு இப்போ தான் வந்தேன், குளிச்சிக்கிட்டு இருந்தேன், வேலையும் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு, ஏன்னா வந்து இந்த மாதத்தில் நிறைய வந்து கான்ட்ராக்ட் வந்து முடிச்சு கொடுக்குற மாதிரி இருந்துச்சு, வேலை தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருந்துச்சு, அந்த ஆளுங்களை வச்சு வெளியூர் ஆளுங்கிறதுனால அடிக்கடி லீவ் எடுக்கிறது இந்த மாதிரி பிரச்சனையாகவே இருந்துச்சு, அதனால தான் பேச முடியல. சரி அப்புறம் இப்படி வீட்டில் எல்லோரும் அம்மா அக்காலாம் நல்லா இருக்காங்களா என்ன அப்படின்னதுக்கு, எல்லாம் நல்லா இருக்காங்க, என்ன விஷயம் போயிட்டுருக்கு, கல்யாணம் என்ன உங்கள் மாமா பொண்ணோட தானே அப்படின்னதுக்கு, அதெல்லாம் இல்லைடா ஏன்டா அந்த விஷயத்த நீ கேட்குற, அந்த விஷயத்துலாம் நீ வந்து எதுவுமே நம்ம சொல்கிற மாதிரி இல்லை, அதை பற்றி தான் உங்ககிட்ட நான் பேசி என்ன முடிவெடுக்கலாங்கிறது தான் எனக்கு மனசு ரொம்ப இதாக இருந்துச்சு, அதனால தான் உங்ககிட்ட வந்து பேச வந்தேன்டா அப்படின்னதுக்கு, எனக்கு புரியுது, எனக்கு தெரிஞ்சிருக்கும், ஏன்னா உங்கள் மாமா இப்போ கொஞ்சம் உங்களோட வசதியானதுனால பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவார், அதானே இப்போ சொல்ல வந்திருக்கேன் அப்படின்னதுக்கு, எப்படா நீ கரெக்டாக சொல்கிற, எல்லா விஷயத்துலேயும் அது நடக்கிறது தான் உனக்கு தெரியாது, எங்கள் வீட்டில் என்னோடய அண்ணனுக்கு அப்படி தானே, எங்கள் மாமா பொண்ணை வந்து கேட்குறதுக்கு அப்போ நாங்கள் வந்து வசதி இல்லாததுனால அண்ணனுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க, ஆனால் இப்போ வந்து நாங்கள் கொஞ்சம் இப்போ கொஞ்சம் வசதியானதுக்கப்புறம் அவங்களோட நாங்கள் இப்போ வசதியானதுக்கு எனக்கு வந்து பொண்ணு கொடுக்குறதுக்கு தயாராக இருந்தாங்க, ஆனால் வந்து எங்கள் அம்மா வந்து அதெல்லாம் வேண்டாம், என் பெரிய
எனக்கு கொடுக்கல நீங்கள், இப்போ எதுக்கு வந்து இவனுக்கு கொடுக்கணும்னு இது பண்ணுறீங்க, வேண்டாம் நீங்கள் காசு பணத்தை வச்சு எங்களை வந்து இது பண்ணுறது போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் அம்மா வந்து வேண்டான்னு சொல்லிட்டு தான் இப்போ எனக்கு வெளியில் தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னதுக்கு, அதுவும் சரி தான், அம்மா பண்ணது சரியான விஷயம் தான், ஏன்னா வந்து இன்றைக்கி எந்த நிலமை வேணாலும் எப்படி வேணாலும் மாறும், அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாதுடா அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருந்தான்.